श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञान विश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् जन्माद्यस्येतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यन्सूरयः तेजो पारिवृतम् यतो विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यम् परम् धीमहि धर्मप्रोज्झितकैव कैतवोऽत्र परमो निर्मत्सराणाम् सताम् वेद्यम् वास्तवमत्र वस्तुशिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः நேற்றைய தினத்துல கண்ணன் தன் நடிச்சோதிக்கு எழுந்தருளின பிறகு இந்த சமாச்சாரத்தை அர்ஜுனன் தர்மபுத்திரருக்கு தெரிவிக்கிறார். அப்படி தெரிவிக்கச்சே கண்ணன் பண்ண உபகாரங்கள் எல்லாம் பத்தி வரிசையா சொல்லிட்டு வர எல்லா சமயத்திலையும் கண்ணன் உபகாரம் பண்ணிருக்கு. நாம் கடைசியில் பார்த்தோம், தூர்வாசருடைய சாபம் பாண்டவர்களுக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக கண்ணன் எப்படி உபகாரம் பண்ணேன்றத பார்த்தோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார், யத் தேஜசாச்ச பகவான் யுதி சூலபாணிஹி விஸ்மாயிதஹ ச கிரிஷஹ அஸ்திரம் வதாத் நிஜம் மே அன்னேபி சாஹ மமுனைவ களேபரேண பிராப்தோ மகேந்திர பவனே மகதாசனார்த்தம். என்னமோ நினைச்சிட்டு இருக்கா எல்லாரும், பார்த்தேவ தனுர்தரஹான்னு சொல்லி எல்லாரும் ஒரு அயோக விவச்சேதம் அந்யோக விவச்சேதம்னு சொல்லச்சே திருஷ்டாந்த ஏவகாரத்துக்கு திருஷ்டாந்தம் சொல்ற பார்த்த ஏவ தனுர்தரஹ, இந்த பார்த்தனேதான் தனுர்தரன், தனுர்தரன்னா வில்லாளி, பார்த்தனேதான் வில்லாளி என்று சொன்னதற்கு தாற்பயம் அந்த ஏவகாரத்துல தாற்பயம் என்னன்னா, பார்த்தனுக்கு சமமான வில்லாளி இன்னொருத்தர் இல்லைன்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் அந்த ஏவகாரம் இருக்குன்னு சொல்லி அந்த அந்யோக விவச்சேதத்துக்காக சொல்லி சொல்றாருன்னு சொல்ற. இப்படி ஒரு பார்த்தனுக்கு ஒரு பெரிய பெருமை இருந்துருக்கு. அதாவது பார்த்தன் தான் பெரிய வில்லாளின்னு. ஆனா இது எல்லாமே ஒரு மாயம், நம்ம நினைச்சுக்கிற மாதிரிதான். எல்லாரும் நினைச்சு ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ஒருத்தரை சேவிச்சுட்டா போறோம், உடனே தான் தான் பெரிய சுவாமின்னு நினைச்சுப்பா. ஒண்ணுமே கிடையாது, யாரிடத்துலயும் ஒன்றும் பெரிய விசேஷமே ஒண்ணுமே இல்லை. ஏதோ அவ பாகவத்தாளா இருக்கிறபடினால இன்னொரு பாகவத்தாள சேவிக்கிறா. யாரன்னா ரெண்டு பேர் நம்மள்ட அடிய அடியன்னு சொல்லிட்டாக்க தான் தான் சுவாமின்னு நினைச்சுக்கிறது. இதெல்லாம் ஒரு பிரமம், ஒரு மாய. இத்தனை நாள் வரைக்கும் அர்ஜுனன் நினைச்சிருந்தான் தான் தான் பெரிய வில்லாளி வில்லாளின்னு நினைச்சிருந்தான். அது மொத்தம் மாயதான், அது மொத்தம் கிருஷ்ணனுடைய தேஜஸ்னாலதான் இவனுக்கு வந்ததுன்றது
இப்ப தெரிஞ்சிட்டான். தன்னால ஒண்ணுமே கிருஷ்ணன் பக்கத்துல இல்லாத இருக்கச்சே ஒரு பெண் வந்தா கூட தோத்து போயிட்டு நிலையில இருந்துட்டு இருக்கான். அப்போ அப்ப இவனுடைய தனுர்தரத்துவத்துக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிறது முழுக்க கண்ணனுடைய தேஜஸ் தான். இய தேஜசாச்ச பகவான் யுதி சூலபாணிகி விஸ்மாயிதா ச கிரிஷா அஸ்திரமதான் நிஜம் மே. ஒரு நிகழ்ச்சி, தர்மபுத்திரர் இதுல வனவாசம் பண்ணிட்டு இருக்கச்சே அவர் அப்பவே தீர்மானம் பண்ணிட்டு, இது 12 வருஷம் வனவாசம் இருந்து 1 வருஷம் அஜ்ஞாதவாசமும் இருந்து 13 வருஷம் ஆன பிற்பாடு நிச்சயம் யுத்தம் வரதான் போறது, அந்த யுத்தத்துக்கு நம்மள்ட இருக்கிற அஸ்திரம் மாத்திரம் போறாது, இன்னும் விசேஷமான அஸ்திரங்கள் எல்லாம் நாம இன்னும் சேர்த்துக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அர்ஜுனனை பார்த்து சொல்றேன், நீ இத்தோட இருந்தா போறாது, நீ நிறைய நிறைய அஸ்திரங்கள்லாம் நிறைய தேவதைகள் எல்லாம் நீங்க உபாசனம் பண்ணி அவ மூலமாக நிறைய அஸ்திரங்கள்லாம் பெறணும்னு சொல்லி சொல்றேன். உடனே அர்ஜுனன் கிளம்பி போறான். கிளம்பி போனாக்க சிவபெருமானை குறிச்சு தபஸ் பண்றான். தபஸ் பண்ணுச்சு அப்ப சிவனும் பார்வதியுமாக வர ஒரு வேடன் வேஷத்துல வர, சிவன் தன்னுடைய ரூபத்துல வரல, வேடன் வேடச்சி ரூபத்துல வராவ. இது தெரியாது அர்ஜுனனுக்கு. அவளோட சண்டை போடுறோம், சண்டை போட்டா பெரிய சண்டை. அந்த சண்டையில சிவனே போட்டுக்கிறார், இப்போ நீ ரொம்ப நாள் சண்டை போடுறியேன்னு சந்தோஷப்படுற அளவுக்கு சண்டை போடுற, கடைசியில தோத்து போயிட்டான். தோத்து போன பிற்பாடு அந்த வேடுவன் இடத்துல ஒரு பிரணாமத்தை பண்றான், பண்ணச்சு தான் தான் சிவபெருமான்றத அந்த சிவபெருமானும் பார்வதி தேவியுமா காட்சி அளிக்கிறார், சேவிக்கிறார். சேவிக்கச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்து நீ ரொம்ப வில்லாளி தான், எல்லாராலையும் போற்றக்கூடிய வில்லாளியாக நீ ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு பாசுபத அஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை கொடுக்குற. இது வந்தது யாரால வந்தது? அர்ஜுனனுடைய சொந்தத்தினால வரல, கண்ணனுடைய தேஜஸ்னாலதான் வந்ததுன்னு அர்த்தம். யத் தேஜசாத பகவான் யுதிசூல பாணி விஸ்மாஹ பிதா ச கிரிஜஹா அஸ்திரமதாத்னிஜம் மே. பாசுபத்தன்ற அஸ்திரம் இருக்க அவருடையதுதான், சிவபெருமானுடைய அஸ்திரம் அத்த அர்ஜுனனுக்கு கொடுக்கிறேன். இதுதான் பெரிய விசேஷம். அப்போ யத் தேஜசாம், உன்னுடைய தேஜஸ் அர்ஜுனனுக்கு முன் ஜென்மத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துற. அர்ஜுனா நீ யார் தெரியுமா? முன் ஜென்மத்துல நீ நரனாக இருந்த பெருமாள் கண்ணன் நாராயணனாக இருந்தான், கண்ணன் நாராயணனாக இருந்து நரனாக இருந்த உனக்கு உபதேசம் அஷ்டாட்சரத்தை பத்ரிகாசிரமத்துல உபதேசம் பண்ணா, ஆகையால அதனுடைய பலன்தான் இன்னைக்கு இவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்துட்டு இருக்க நீ. நீங்கள் தான் நரநாராயணன் சொல்லி பத்ரிகாசிரமத்துல தபஸ் பண்ணி காமிச்சுங்கோ, ஆகையால அந்த எம்பெருமானுடைய தேஜஸ் நாராயணனுடைய தேஜஸும் உன்னுடைய தேஜஸும் தான் லோகத்தையே இன்னைக்கு தாங்கிட்டு இருக்கிறது, இந்த உனக்கு பாசுபதாஸ்திரத்தை நான் கொடுக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அவர் தான் கிருஷ்ணனாக அவத்தார். நரஸ்துவம் பூர்வதேகே வை நாராயண சகாயவானு தொய்வா பரமம் தேஜா விஷ்ணுவா புருஷோத்தமே. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், கண்ணனுடைய தேஜஸ்னால அர்ஜுனனுக்கு நடந்த ஒரு விசேஷங்கள். அபிமன்யு, ஐயோ பாவம் சின்ன பையன், அவனை எல்லாரும் வஞ்சனை பண்ணி வதம் பண்ணிட்டான். இப்படி வதம் ஆன பிற்பாடு, அபிமன்யு வதம் ஆன பிற்பாடு அர்ஜுனன் வர, வேற எங்கேயோ ஒரு மூலையில அர்ஜுனன் சண்டை போட்டுட்டு இருக்கான், இங்க அபிமன்யுவ வேற மூலையில இன்னொரு மூலையில இவெல்லாம் சேர்ந்து ஏமாத்தி போய் அதுல யுதிஷ்டருக்கும் அதுல பங்கு இருக்கு, போகலாம்னு சொல்லி விட்டேரே தவிர திருப்பி அவனே சொன்னா
இந்த பத்மம் வியூகத்துள்ள நுழைய தெரியுமே தவிர பத்மம் வியூகத்துல இருந்து எனக்கு வெளியில வர தெரியாது பெரியப்பான்னு சொல்லி சொன்னான். நீ இப்போ நான் போயிட்டு போனா நான் அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொன்ன. யாராலையும் ஒன்னும் பண்ண முடியல. ஐயோ பாவம் அந்த பிஞ்சு குழந்தை, அது போயிடுச்சு. அது போனாக்க யாருக்குதான், எந்த அப்பாவுக்கு தான் இப்படி ஒரு குழந்தை இருந்து வீராந்தி வீரனாக இருந்து போயிடுத்துனாக்க மனசு கேட்கும், யார் அந்த அர்ஜுனனை வதம் பண்ணானோ அவனை நாளை சாயங்காலத்துக்குள்ள நான் வதம் பண்ணிடுறேன்னு பிரதிஜை பண்றான். அப்படி ஒரு கால் என்னால வதம் பண்ண முடியாது போயிடுத்துனாக்க நான் அக்னி பிரவேசம் பண்ணி என்னுடைய சரீரத்தை நான் விட்டுறேன்னு பிரதிஜை பண்ணிருப்பான். இந்த சமாச்சாரம் கண்ணனுக்கு தெரியும். கண்ணன் ராத்திரியெல்லாம் தூங்கல. அர்ஜுனனுக்கு என்னாகுமோ என்னமோ, இப்ப இங்க பிரதிஜை பண்ண விஷயம் இத்தனை நாளைக்கு எதிராளிக்கும் தெரிஞ்சு போயிருக்கும். அவ மொத்த பேரும் எங்கேயான கொண்டு போய் ஜெயதிரதனை மறைச்சு வச்சிருப்பா. அஸ்தமிச்சு போயிடுத்துனாக்க அர்ஜுனன் பிராணனை விட வேண்டி போயிடும். அர்ஜுனன் பிராணனை விட்டுட்டான்னாக்க எல்லாருமே போயிடுவா. எல்லாம் பாண்டு சைன்யமே, அவ்வளவுதான் பாண்டவ சைன்யமே, ஒண்ணும் இல்லாத ஆயிட போறதே. இதுக்கு என்ன பண்றது என்ன பண்றதுன்னு ராத்திரி மொத்தம் மூச்சிருந்தான். அதே மாதிரிதான் அர்ஜுனும் மூச்சிருந்தான். அர்ஜுனும் மூச்சுன்றக்கே ராத்திரி ஒரு கனா வந்துதான். அந்த கனாவில் வரைச்சு பரமசிவன் மறுபடியும் வரா மாதிரியும் அவ கையை பிடிச்சிக்கிற மாதிரியும் இப்படி எல்லாம் ஒரு கனவு வந்துதான். இந்த கனவு வந்ததுனால அந்த சொப்னத்துல கண்ணனும் வந்தான். அந்த கனவுல அர்ஜுனன் கேட்கிறான், நான் எப்படி நான் ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அது பரமசிவன் சொன்ன வார்த்தை கண்ணன் ஞாபகப்படுத்துற. நீங்க தான் நரநாராயணனா இருக்குங்கன்னு சொல்லி கையை பிடிச்சுக்கிறான் கண்ணனும். அப்போ அந்த கண்ணனுடைய தேஜஸ்னாலதான் ஜெயத்ரதன அர்ஜுனன் வதம் பண்ண. இன்னொரு சமயம் இந்த பரமசிவன் இடத்துல இருந்து இந்த அஸ்திரத்தை வாங்கின்ற பிற்பாடு நித்தியமே பரமசிவனை பூஜை பண்ணிட்டு வந்தான். பரமசிவனை பூஜை பண்ணிட்டு வரச்சே ஒவ்வொரு நாளும் இது பண்ணிட்டு வா, ஒரு நாள் திடீர்னு கண்ணன் கூப்பிடுறான், வா போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சொன்னா அப்ப கண்ணன் என்ன சொல்றான், அர்ஜுனன் என்ன சொல்றான், இல்ல இல்ல நான் நித்தியம் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், அந்த பூஜை பண்ணி முட்ட பிற்பாடு நான் அப்புறம் வரேன்னு சொல்லி சொல்றான். அதெல்லாம் வேணும், நீ பரமனுக்கு பரமசி உனக்கு எந்த பூஜை பண்றியோ அதே என் திருவடியிலே பண்ணிடும், என் கால்லயே போட்டுரு, நீ இப்ப லிங்கத்தெல்லாம் தேடிட்டு போவானான்னு சொல்றோம். அர்ஜுனன் கண்ணன் சொல்ற வார்த்தையே மீற முடியாது, அதை போட்டுட்டு போய் பூஜை ஆயிடுத்து, அன்னி பூஜை ஆயிடுத்து. சாயங்காலம் வந்து பாக்குறான். சாயங்காலம் வந்து பார்த்தா கண்ணன் திருவடியில எந்த புஷ்பத்தை அர்ஜுனன் சமர்ப்பிச்சானோ அந்த புஷ்பமே தான் பரமசிவனுடைய முடி மேல இருந்துட்டு இருக்கு. தீர் தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அதையே அதையே சிவன் முடிவு மேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை. அப்பதான் கண்ணனுடைய பெருமையை தெரிஞ்சின்றான். அததான் இங்க சொல்லி சொல்ற யுதிசூல பாணிகே விஸ்மாபிதா. கண்ணனுடைய தேஜஸ்னாலதான் யுத்தத்துல யாரு சிவபெருமானுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த யுத்தத்துல சூலபாணியாக இருந்திருக்கிற சிவபெருமானையே ஆச்சரியமடைய பண்ணார். சிவபெருமான் தானோடு வர, தான் மாத்திரம் வரல, ச கிரிஜகா பார்வதி தேவியோட வந்தவர் அவர். அப்ப உடனே தன்னுடைய அஸ்திரத்தையும் கொடுத்துட்டேன்னு சொல்ல, அது மாத்திரம் அன்னே பிச்ச இது ஒண்ணுதான் நினைக்கிற, அந்நேபிச்சாக மமுனைவ கடேபரண பிராப்தோ மகேந்திர பவனே மகதாசனார்த்தம். இது அமுனா ஏவ கலேபரேன, இந்த சரீரத்தோட கூடன்னு சொல்றது. இந்த சரீரத்தோட சொர்க்கம் போகணும்னாக்க அதுக்கு தனியா யாகம் பண்ணும். சசரீர ஏவ சொர்க்கம் லோகமேதி இப்படி சொல்லிருக்கு. இப்ப இந்த சரீரத்தோட சொர்க்கம் போக முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. ஆகையால இதுக்கு தனியா யாகம் பண்ணிருந்தா போனோம். ஆனா அர்ஜுனன் என்ன பண்ணா,
இந்த சரீரத்தோடய சொர்க்கத்துக்கு போனா அமுனா கலேபரேன இந்த சரீரத்தோடய சொர்க்கத்துக்கு போனா சில சில பேர் தான் இந்த சரீரத்தோடய சொர்க்கத்துக்கு போனதா யாருன்னு கேட்டோம்னா மாந்தாத்தா தசரத சக்கரவர்த்தி இந்த மாதிரி கண்ணன் இப்படி கண்ணனை விட்டுருங்கோ அவர் எக்ஸப்ஷன் இந்த மாதிரி சில பேர் தான் இந்த சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போனா ஆனா இதையும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு பிராகிருத்தமான சரீரத்தோட போக முடியாதுன்றதையும் சேர்த்து குழப்பிக்காதுங்கோ ஸ்ரீவைகுண்டத்துக்கு விரஜா நதியை தாண்டறதுக்கு முன்ன பிராகிருத்தமான சரீரத்தை விட்டுணும் விரஜா நதியை தீர்த்தமாடினோம்னாக்கா ஏந்திரிக்கச்சு அப்ராகிருத்தமான சரீரம் வரும் இந்த பிராகிருத்தமான சரீரம் இது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது தான் இது போகலாம் இதுக்கு யாகம் தனியா பண்ணுவோம்னா இதுக்கு போகலான்றது தான் திரிசங்கு ஏன் திரும்பி வந்துட்டான்னா இந்த சரீரத்தோட தானே போலான்னு சொல்லியிருக்கு திரிசங்கு ஏன் திரும்பிட்டான் அவனையும் பிடிச்சு தள்ளிட்டான்னு சொன்னோம்னா அந்த திரிசங்குவை பிடிச்சு தள்ளினத்துக்கு காரணம் திரிசங்கு சண்டாள சரீரத்தோட இருந்தான் அந்த சரீரத்தோட இந்திரலோகத்துக்கு வரத்த இந்திரன் விரும்பல அதனால பிடிச்சு தள்ளிட்டான் அவ்வளவுதான் காரணம் வித்தியாசம் இதுல திருவாய்மொழி வரைச்சே முதல் தசகத்துல வரைச்சே நம்மளுடைய செயல்கள் எல்லாமே ஈஸ்வரனுடைய பெருமாளுடைய அதீனமாக தான் இருந்துருக்கு நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் தெரிந்தனர் நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திருந்திலர் அப்படின்னு சொல்றார் நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் தெரிந்தனர் இதெல்லாம் ஒரு நம்மளுடைய செயல்பாடு இதெல்லாம் பிரவிருத்தின்னு சொல்றது நின்றில இது நிவர்த்தி அவர் நிக்கல அவர் உட்கார்ல இப்படி எல்லாம் சொல்றது இருக்க இது ஒரு காரியத்துல இருந்து செய்யாமல் இருக்கிறது நசுராம் பிபேத் சுராபானம் பண்ணக்கூடாது இப்ப சுராபானத்தை பண்ணாமல் இருக்கிறதுன்றது இருக்க சுராபானத்துல இருந்து நிவர்த்தி இந்த நிவர்த்தியும் ஈஸ்வராதீனம்னு சொல்லி சொல்லணும் சொல்ற நிவர்த்திய போய் ஈஸ்வராதீனம்னு எப்படி சொல்றது இது தேவையான மேல ஒரு கல்லை தூக்கி போடுறோம் கல்லை தூக்கி போடணுமோனாக்கா கல்லு மேல போறதுக்கு தான் பிரயத்னம் பண்ணும் கீழே வர்றதுக்கு ஒரு பிரயத்னமும் பண்ணுவோம் அதுவே தொப்புன்னு கீழே விழுந்துட போறது அந்த மாதிரி தானே இது வரப்போறது செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய பிரயத்தனம் என்ன தேவை என்ன இருக்கான்னா அதை போய் பெருமாளுடைய அதுல பெருமாளுடைய பிரயத்னம் இருக்கு பெருமாளுடைய ஒரு அனுகிரகம் இருந்தாதான் அந்த காரியம் செய்யாது இருக்கிறதும் பண்ண முடியும்னு எப்படி சொல்றதுன்னு கேள்வி கேட்டு வியாக்கியானத்துல சொல்லச்சு சாதிக்கிற வாஸ்தவம் திருசங்க சொர்க்கத்துல இந்திரன் கீழே தள்ளி விட்டான் கீழே தள்ளி விட்டாக்க திரும்பி விழ வேண்டியதானே தப்புன்னு திருசங்குவ விழல விழுவிட்டாத பண்ணிட்டே யாரு விஸ்வாமித்திரர் அதனால விழதா இருந்தாலும் கூட ஒரு காரியத்தினுடைய செய்யாமை கூட நிவர்த்தி கூட அதுவும் ஈஸ்வராதீனமாக தான் இருக்குன்னு சொல்றார் அந்த மாதிரி இந்த இடத்துல வரைச்சே இதே சரீரத்தோட அர்ஜுனன் போனா அவனுக்கு இந்திரன் உட்கார்ந்த ஒரு ஆசனத்துல பாதி ஆசனத்தை கொடுத்திருக்கான் மகதாசனார்த்தம் பிராப்த பிரஜாபதி பிரஜாபதி இந்திரம் அசிருஜத வேதந்தோவா இந்திரஹா தேவானாம் அதிபதி அபவன் அந்த இந்திரன் தான் தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியாக ஆனா சரி தேவதைகளுக்கெல்லாம் அதிபதி ஆயிட்டே உனக்கோசரம் ஒரு பெரிய ஆசனம்னு ஒரு ஆசனம் ஒண்ணு போட்டு தரேன்னு சொல்லி சொன்னான்னா அந்த ஆசனத்துல பாதி ஆசனத்தை இந்திரன் வந்து அர்ஜுனோட பகிர்ந்து கொண்டானோ அப்ப யாருக்கும் கிடைக்காத ஒரு விசேஷம் எனக்கு கிடைச்சது ஆகையால இதுவும் உன்னுடைய தேஜஸ் கண்ணனுடைய தேஜஸ்னாலதான் என்று சொல்ற இப்படி ஒவ்வொன்னா அர்ஜுனன் சொல்லிட்டு வரான் யத் பாந்தமாக குருபலாப்தி மனந்த பாரம் ஏகோ ரதேன ததரே அகம் அவாரிய சத்வம் பிரத்யாகிருதம் பகுதனஞ்ச மயா பரேஷாம் தேஜப்பதம் மணிமயஞ்ச ஹிருதம் சிரோபியா தனக்கு எது எதெல்லாம் வந்ததோ எல்லாமே இவர் தான் யத் பாந்தவானாம் இந்த பந்துக்கள் அதாவது பாந்தவ நான் ஒத்தனாகவே இருந்துட்டு நான் என்ன பண்ண நிரவதிக்கு குருவனாம் பலத்தை அந்த ரத சாதனமாக இருந்துட்டு இருக்கிறதுனால என் பேர்ல இருந்துட்டே நான் வந்து தாண்டினேன்
சத்ருக்களுடைய எல்லா தனங்களையும் நான் வந்து மறுபடியும் நாம பெரும்படியாக நான் பண்ணிண்டேன். அவளுடைய தேஜஸ் இருக்க அந்த தேஜஸையும் அந்த மணிமயமாக இருந்திருக்கிற தேஜஸையும் நான் வந்து எடுத்துட்டு வந்தேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? கண்ணன் தான். யோ பீஷ்ம கர்ண குரு சல்ய சமூஷு அதப்ர ரஹஜன்ய வரிய ரத மண்டல மண்டிதாசும் அக்ரேச்சரோ மம விபோ ரத யூதபானாம் ஆயுர்மனாம் சித திருஷா சக ஓஜ ஆட்சது. என்ன பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள் பீஷ்மர் துரோணர் கர்ணன் சல்யன் இன்னும் சில பேர்லாம் அர்ஜுனோட சண்டை போடுறதுக்கோசரமே வந்திருக்கிறவா. அத்தனை பேரோட தேர்ல சண்டை போடுச்சு. நான் தேர்ல இருந்தவன் தான் நானே தவிர கண்ணனுடைய தேஜஸ் தான் என்னை காப்பாத்திட்டு. எத்தோஷுமாம் பிரணிகிதம் கண்ணனுடைய ரெண்டு தோள்கள்லையும் நான் வெக்கப்பட்டவனாக நான் இருந்தேன். ரெண்டு தோள்களையும் வெக்கப்பட்டேன்னா கண்ணன் தான் என்னை தாங்கிட்டு இருந்தான். அந்த பானம் எதுவும் என் மேல படாமல் இருந்திருக்க பகுச்சாயா மகட்டத்தான். ராமனுடைய தோல் சாயையில யாரெல்லாம் ஆசிரியவாளாக இருந்திருக்காளோ அவளுக்கு எந்த விதமான பயமும் எதுலேருந்தும் பயம் வராது. சீதா பிராட்டி நான் சொல்றா எனக்கே பயம் இருக்கு, நான் ராமனுடைய தோளை ஆசிரியிருக்கேன். இது வியாகரம் புலியானா வரட்டும் சிங்கமானா வரட்டும் எதுவானா வரட்டும் எதுவும் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ற. அந்த மாதிரி அர்ஜுனன் கண்ணனுடைய தோளை ஆசிரியிருக்கேன், கண்ணன் தோள்ல தாங்கின் இருக்கிறோம். குரு பீஷ்ம கர்ண திரௌணி திரிகதசல சைந்தவ பாஹ்விகாத்யை அஸ்திரண்யமோக மகிமானி நிரூபிதானி நோபாஸ்பிருஷம் ஹரிதாசம் இவாசுராணி. ஒன்னு கூட என்ன தொடக்கூட இல்லை, என் மேல விழவே இல்லை, மொத்தத்தையும் மென்னையே உட்கார்ந்த அந்த கண் எல்லாத்தையும் அப்படியே தள்ளி விட்டேறான். இருக்கு ஒரே ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற. நோபாஸ்பிருஷன் ஹரிதாசம் இவாசுராணி. ஹரிதாசன் நரசிம்மருடைய தாசனாக இருந்திருக்க பிரகலாதன். பிரகலாதாழ்வான் மேல படுத்தின பாடு ஹிரண்யகசிப்பு பண்ணினது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, மலையிலேருந்து உருட்டி விட்டான். எத்தனையோ சர்ப்பங்களுக்கு நடுவில் தூக்கி கடைசினான். அதே மாதிரி கொப்பரையில் கொண்டு போட்டான். ஒன்றும் எதுவுமே ஒன்றும் பண்ணலை. அந்த மாதிரி தான் நான் கண்ணனுக்கு தாசனாக இருந்திருந்தேன், ஒரு பானமும் என்னை ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு. சௌத்தியே விரதா குமதிநாத்மதம் ஈஸ்வரோமே யத் பாத பத்ம பவாய பஜந்தி பவ்யாஹ மாம் ஸ்ராந்தவாஹ மரயோ ரதினா புரதினோ புவிஷ்டம் ந பிராஹரன் யதனுபாவ நிரஸ்த சித்தாஹ. இன்னொரு விஷயம் பார்க்கணும். என்ன? நான் வந்து சௌத்தியே விரதஹ, எல்லாரும் சம்சாரத்தை ஒழிஞ்சு மோட்சத்தை பெறுவதற்காக யாருடைய திருவடிய ஆசிரியப்பான? கண்ணனுடைய திருவடிய ஆசிரியப்பான். அவன் என்ன பண்ணுவான்? தன்னையே நமக்கு கொடுத்துருவான். லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்துருக்கும். அப்பேற்பட்டவனை போய் நான் தேரோட்டுறவனாக நான் வச்சுட்டேன். பத்மம் அபமாய பஜந்தி பவ்யாஹ. எந்த கண்ணனுடைய திருவடிகளை அபவாய மறுபடியும் பிறப்பு இல்லாமல் இருப்பதற்காக எல்லாரும் அடைகிறார்களோ அந்த திருவடியை அப்படின்னு சொல்லி சொன்னார். அறமுடைய விஷயநமர் தேரில் திகழ்ந்தன விடலறிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்களேன்னு பெரிய பெருமாளுடைய திருவடியை பற்றி சொல்லச்சே ஒரு முக்கியமானது. அந்த திருவடிகள் அர்ஜுனுடைய தேர்ல இருந்தான். அப்போ நான் தள்ள வச்சுக்க வேண்டிய தேர் எம்மா வீட்டு திறமும் செப்பம்னு சொல்லக்கூடிய
தள்ள வச்சுக்க வேண்டிய திருவடியை நான் தேர்தட்டில வச்சுட்டேன்னு தேரன் மேல நான் ஏறினேன். அபவாய பஜந்தி பவ்யாக, நல்லவாளாக இருந்திருக்கிறவாள்லாம் கண்ணனுடைய திருவடியை தான் ஆசிரியிக்கிறார்கள். அவன்தான் ஈஸ்வரன், எனக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கான். சௌத்தியே விரதகா, நான் அவனை பிரார்த்தனை பண்ணேன், அப்ப நீ எனக்கு தேரோட்டு வேற ஒண்ணும் வேண்டாம் என்ன சொன்ன. இப்படி போய் அவனை போய் சொல்லலாமா? சொல்லவே கூடாது. ஆனா என்னுடைய துர்புத்தி அப்படி பண்ணிட்டு குமதினா ஆத்மதா ய ஆத்மதா ஆத்ம பந்தியந்த வதான்யா. ஆத்மதான்றதுக்கு அர்த்தம் என்னன்னா தன்னையே கொடுத்துறவன் அர்த்தம். ஆத்ம பரியந்தமாக தன்னையே கொடுக்கிறவர்கள், அந்த அளவுக்கு அவன் வதான்யன், கொடையாளியாக இருந்துருக்கிறவன் அர்த்தம். அதுக்கு தன்னையே கொடுக்கிறவனாக இருந்துருக்கிற கண்ணனை நான் போய் எங்க உட்காத்தி வச்சேன் நானு என்று சொல்ற. இப்படி கண்ணனை பத்தி எத் பாத பத்ம பவாய் மாம் சிராந்தவாக மறையோ ரச்சினோ சுவிஷ்டம் ந பிராகரன், இதே விஷயம்தான் அபிமன்யு வதமான பிற்பாடு மறுநாள் ஜெயதிரதனை வதம் பண்றதுக்காக அர்ஜுனன் போயிட்டே இருக்கான். எவ்வளவு தூரம் தான் கார்த்தால இருந்து ஒரு க்ஷணம் கூட நிக்காத தேர் ஓட்டிண்டே இருக்கான். குதிரையெல்லாம் களைச்சு போச்சான். குதிரை களைச்சு போன உடனே குதிரைக்கு தீர்த்தம் வேணும். ஒரு பானத்தை போட்டா பூமியில இருந்து தீர்த்தம் பீரிட்டு வருது, அந்த தீர்த்தம் சாப்பிடுறது குதிரை. அந்த சமயத்துல மீதி பேர்லாம் அர்ஜுன வதம் பண்ணிடலாம இல்லையோ, அந்த அந்த சமயத்துல மீதி பேருக்கெல்லாம் ஒரு மோகத்தை ஏற்படுத்தினாராம் பெருமாள். அதுதான் சிராந்தவாகம் அரையோ ரதினோ புவிஷ்டம் ந பிராகரன் எதுனுபாவ நிரத்த சித்தாக. இப்படி கண்ணன் பண்ண உபகாரத்தெல்லாம் சொல்லி சொல்லி அழறா அர்ஜுனன், அதோட நிக்கல. இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லி சொல்ற. எவ்வளவு நாங்கள்லாம் எவ்வளவு பரிகாசமா பேசிட்டு இருப்போம், நாங்கள்லாம் எவ்வளவு ஜோக் அடிச்சு பேசிட்டு இருப்போம், நாங்கள்லாம் ஒன்னா சாப்பிடச்சே என்ன பண்ணுவோம், தூங்கச்சே என்ன பண்ணுவோம், இப்படி ஒவ்வொன்னத்தையும் நான் என்னதையே என்னன்னு சொல்றதுன்னு அதையே திருப்பிச்சு சொல்ற. இது விகற்பனம். இத சொல்லி சொல்லி ஒரே அழுதுண்டானா. சக்யுஹு சகேவ பிதிருவதே தனயஸ்ய சர்வம் சேஹே மகா மகிதயா குமதேஹே அகம்மே. ஒரு நண்பனாகவும், நண்பன் இன்னொரு நண்பனுக்கு எப்படி சககாரம் பண்ணுவானோ, ஒரு அப்பா பிள்ளைக்கு எப்படி நல்லதையே நினைப்பானோ, அப்படிலாம் இருந்தானே. இப்படி அந்த கண்ணன் இல்லாத ஹே நிருபேந்திரா, ராஜா தர்மபுத்திர பார்த்து சொல்ற, சோகம் ரஹிதா புருஷோத்தமேன சக்யாப்ரியேன சுகிருதா ஹிருதயேன சூன்யகா. அந்த கண்ணன் இல்லாதனால நான் மொத்தம் சூன்யமா போயிட்டேன், ஒண்ணுமே இல்லாதவனா போயிட்டேன்தானே. அதனால என்ன அனர்த்தம் வந்ததுன்னா, அங்க இருக்கிற பெண்கள்லாம் கூட என்னை தோக்கடிச்சுட்டான். நான் எல்லாருமே எல்லார் இடத்துலயும் நான் தோல்வி அடைஞ்சி தேஜஸை இழந்து உம்ம எதிர நான் வந்து நிக்கிறேன் என்று சொல்றாராம். இது மொத்தத்தையும் தர்மபுத்திரர் கேட்கிறேன். இது மொத்தம் பெருமாளுடைய ஒரு சேஷ்டம். தர்மபுத்திரருக்கு அவர் பெரிய வேதாந்தியா இருக்கிறதுனால பிராயணைத்தது பகவதா ஈஸ்வரஸ்ய விசேஷ்டிதம் மிதோ நிக்ரந்தி பூதானி பாவயந்திச்ச என்மிதா. அந்த பூதங்களோட சேர்ந்துகிறே சேர்ந்து இருந்துட்டு தானும் கூட இருந்துட்டு அதுகளை அழிக்க வச்சுட்டு தானேவும் போயிடுறேன். ஒரு ஜலத்துல இருக்கிற மீன், மீன் என்ன பண்ணும், சின்ன சின்னதா இருக்கக்கூடிய ஜலத்துல இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாம் அது சாப்பிடும். இன்னும் கொஞ்சம் பெரிய மீன் ஆயிடுச்சுன்னாக்கா குட்டி மீன் எல்லாம் சாப்பிடும். அதுக்கப்புறமா மீனும் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்கும், அதுவும் போயிடும். அந்த மாதிரிதான் பலிஷ்டாளா இருக்கிறவா அப்படி இல்ல துர்பலாளாக இருக்கிறவாள துவம்சம் பண்ணிருந்தா, சமமான பலத்தோட இருந்துருக்கிறவா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுருந்தா, இப்படி ஒவ்வொரு பிரகாரமாக சண்டை போட வச்சு பூமியினுடைய பாரத்தை கண்ணன் குறைச்சுட்டு இப்போ அர்ஜுனன் நினைக்கிறானா, எனக்கு பெருமாள் கண்ணன் உபதேசம் பண்ணிற கீதை அதை நான் நினைக்கிறேன். கீதம் பகவதா ஜானம் எத்தது சங்கிராம மூர்த்தனி காலகர்ம தமோருத்தம் புனரத்யகமத் விபுஹு. அன்னைக்கு கண்ணன் உபதேசம் பண்ணிற யுத்த காலத்துல அது எல்லா காலத்திலையும் பயன்படக்கூடிய ஒரு விஷயம்.
அதை இப்ப நினைக்க வேண்டி இருந்திருக்கு ஆகையால இப்ப இதை பத்தி விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்ல இந்த பிரம்மத்தை அடையிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை நாம பார்க்கணும்னு சொல்லி சொன்னாரான் இது அர்ஜுனன் சொன்னான் இப்படி அர்ஜுனன் சொல்லச்சே அவர் தர்மபுத்திர தீர்மானம் பண்ணிட்டேன் இனிமே இந்த லோகத்துல இருக்கிறது சுவாரஸ்யம் இல்ல யதா முகுந்தா பகவான் இமாம் மகி ஜஹாத்து ஸ்வதன்வா ஸ்ரவணீய சத்கதா ததஹரேவ என்னைக்கு கண்ணன் தன்னுடைய திருமேனிய இங்க அதாவது விபவ திருமேனிய விட்டுட்டு அவர் பட்டு போயிட்டாரோ அப்பவே கலி பிரவேசிச்சிடுத்து ஆகையால இனிமேல் இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்லை நாம எல்லாரும் அந்த கண்ணனையே தியானம் பண்ணிண்டு நாம போயிடுவோம் ஏன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறையும் இல்லை இந்த ராஜ்யத்தை சாசனம் பண்றதுக்கு தர்மிஷ்டனாக என்னுடைய பேரன் பரீட்சித்து இருந்திருக்கான் அந்த பரீட்சையில ஸ்வராட் பௌத்திரம் வினயினம் ஆத்மனக சுசமங்குணைஹி எனக்கு என்னென்ன சிறப்புகள் உள்ளனவோ அத்தனை சிறப்புகளோட இருந்திருக்கிறவன் இந்த என்னுடைய பேரன் பரீட்சித்து அவனிடத்துல நான் ஒப்படைச்சுடுறேன் ஆகையால தோயனீவியாக பதி பதிம் பூமேகே அபிஷத்தத்து கஜாஸ்வயே அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டேன் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டேன் அதே மாதிரி மதுராபுரியிலையும் யாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணுமோ அவளுக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி ஏன்னா ராஜாவினுடைய ஒரு கடமை என்னன்னாக்க ராஜ்யத்தை பாலனம் பண்ணாத பாலனம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணாத தனக்கு பெரிய வேதாந்த ஞானம் வந்துடுத்து தான் போயிடுறேன்னு போகக்கூடாது அடுத்தவாளை ஏற்பாடு பண்ணிட்டு தான் இவா போகணும் இதுதான் அவளுடைய கடமை ஆகையால இந்த தேசத்துக்கு அங்க இடத்துல வரைச்சு துவாரகையில எல்லா இடத்துலையும் அங்கங்க யார் யாரெல்லாம் சாசனம் பண்ணணுமோ அவளுக்கு எல்லாம் பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சுட்டு இவர் கிளம்பிட்டேராம் அனவேட்சமான நிரகாதிருஷன்னு பதிரோ யதா உதீச்சியம் பிரவிவேச ஆசாம் கதபூர்வாம் மகாத்மபி வடக்கு நோக்கி போறதுன்றது இத்தனை நாள் இருந்த சுகங்கள் எதை பத்தியும் நினைக்கால அவர் என்ன பண்ணார்னா ஒரு ஹோமம் ராஜாபுத்தி ஹோமம்னு ஒரு ஹோமம் அந்த ஹோமத்தை பண்ணி கிரகஸ்தாளா இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் அக்னி ரொம்ப முக்கியம் அந்த ஹோமத்தை பண்ணி ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிக்கிறார் அந்த அக்னியை கொண்டு வந்து தன்னுடைய ஆத்மாவில் சமர்ப்பிச்சுண்டு நாமளே அவபாசனம் பண்றோம் எங்க நமக்கு பெருமாள் எத்தனையோ இதை கொடுத்துருக்கே சந்தியாவந்தனம் தவிர வேற ஒண்ணுமே நிறைய பேர் பண்றதில்லை நாம எல்லாரும் நித்தியம் நமக்கு அக்னி பரிச்சைய பண்ணாதான் நமக்கு க்ஷேமம் நிறைய ஏற்படும் பிரம்மச்சாரியா இருக்கிறவா சமிதாதானம் பண்ணணும் கிரகஸ்தாளா நம்ம இருக்கிறவா அவுபாசனம் பண்ணணும் இந்த அக்னிஹோத்திரம் பண்ணாட்டா கூட அவுபாசனமாவது பண்ணலாம் அஞ்சு நிமிஷம் காரியம் அத யாரும் பண்றதில்லை இந்த அவுபாசனம் பண்ணச்சே இவ இந்த அக்னி இருக்க ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமான அக்னி அது அந்த அக்னியை கொண்டு போய் பிரக்ஷேபம் பண்றோம் எதுல ஹோமம் பண்றோம் அது அப்ப புதுசா அது அக்னி உண்டானதா அர்த்தம் ஹோமம் பண்ணி முடிச்ச உடனே அந்த அக்னியை கொண்டு போய் மறுபடியும் நம்ம ஆத்மாவிலேயே சமர்ப்பிச்சுக்கிறோம் ஆத்ம இது பண்ணிக்கிறோம் ஆத்ம சமாரோபணம்னு பேரு அதுல ஏத்திக்கிறோம் இப்படி நாம பண்ணணும் இவர் என்ன பண்ணிடுறா தர்மபுத்திர அவர் நியாயம் தெரிஞ்சவர் தர்மம் தெரிஞ்சவர் அக்னிய தான் கிரகிச்சுட்டேனா தன்னுடைய ஆத்மாவில ஆரோபணம் பண்ணிண்டு அவர் படுக்க வடக்கு நோக்கி கிளம்பி போயிட்டு இவர் போனதை பார்த்த உடனே மீதி பேர் எல்லாருமே நாங்களும் மாத்திரம் என்னத்துக்கு இங்க இருக்கணும் நானும் உங்களுடைய வந்துடுறோன்ட்டு எல்லாரும் போறானா திரௌபதீச்ச ததாஜ்ஞாய பதீனாம் மனபேட்சதாம் வாசுதேவே பகவதி ஏகாந்த மதிராபதம் திரௌபதியும் கண்ணனையே நினைச்சுண்டு இனிமேல் தன்னுடைய கணவன்மார்கள்லாம் இந்த சாம்சாரிக்கமான சுகம் எதையும் விரும்பாமல் கிளம்புறான்றதுனால அவளும் கிளம்பிட்டாளாம் எல்லாரோடையும் போயிட்டா இதுதான் அங்க நடந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை சொல்லி சில சில இடங்கள்ல தான் ஃபலஸ்ருதி சொல்லுவேன் மகர்ஷி இப்ப இந்த சர்க்கத்துக்கு ஃபலஸ்ருதி சொல்லியிருக்கார்
இங்க பீஷ்ம ஸ்துதி பிரகரணத்துல இந்த மாதிரி சில சில இடங்கள்ல தான் பலஸ்ருதி சொல்லுவேன். இந்த இடத்துல பலஸ்ருதி என்னன்னா இந்த விஷயத்தை யார் கேட்டாலோ ஏ ஸ்ரத்தையா ஏததே பகவத் பிரயாணம் பாண்டோஹோ சுதானாம் இதி சம்பிரயாணம் சிருணோதி அலம் ஸ்வஸ்தேயனம் பவித்ரம் லத்வா ஹரௌ பக்தி முபைதி சித்தம். யாரெல்லாம் பரம பவித்திரமான இந்த கதைய பாண்டுபுத்திரர்கள் எல்லாரும் வடக்கு நோக்கி சென்று முக்தி அடைந்த விஷயத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவ எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களும் ஏற்படும். ஸ்ருணோத்யலம் ஸ்வஸ்தேயனம் பவித்ரம் லத்வா ஹரௌ பக்தி முபைத்தி சித்தம். இவெல்லாம் பரிசுத்தமாக ஆகி பெருமாளிடத்துல கண்ணனிடத்துல பக்தி உடையவர்களாக ஆவார்கள் என்று இந்த சர்க்கத்துக்கு பலஸ்ருதியும் சொல்லி முடிக்கிறார் மகர்ஷி. நமக்கும் கண்ணனிடத்துல பரிபூர்ணமான பக்தி இருந்து சகல க்ஷேமங்களும் ஏற்பட வேணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.